ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஒரு ஹாட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி ஸ்டாக் வந்து அப்போ சர்க்யூட். ஸோ உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து இந்த கொரோனா லாக்டவுனால் ரொம்ப மிகப்பெரிய இதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5% வந்து அப்போ சர்க்யூட்டில் மாட்டிக்கிச்சு. இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போதைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஏன்னா வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், ஐபிஓவில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஏன்னா ஐஆர்சிடிஸ்க்கு காம்படிஷனே கிடையாது, எந்த ஒரு கம்பெனிக்கு காம்படிஷனே இல்லையோ அந்த கம்பெனியோட வளர்ச்சி வந்து, ஏன்னா ஒரு வழியே கிடையாது, நீங்கள் காம்படிஷன் இருந்தாலும் கம்பேர் பண்ணுவீங்க. இது இண்டஸ்ட்ரியே இதுதான், இவங்களுக்கு தான், இவங்க தான் பாயிண்ட் இரு மாதிரி இல்லையா. இந்த இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுறதே இவங்களால, இவங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. அதனால் வந்து இவங்களை வந்து இவங்க தான் ராஜா மாதிரி வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த நிலையில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஐபிஓவில் கொடுத்தது, அதுக்கப்புறம் ஒரு பீக் போயிட்டு அதுக்கப்புறம் விழுந்த ஸ்டாக்கு. இப்போ அகெயின் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் இருக்குது. அதனால் டெக்னிக்கல் லெவலில் நம்ம பார்ப்போம் ஃபர்தராக வந்து இந்த ஸ்டாக் வந்து அப்சைடு போகுமா. ஏன்னா வந்து படிப்படியாக வந்து இந்த ட்ரெயின்ஸ்லாம் வந்து ரிசீவ் பண்ணிட்டு வராங்க, பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்லாம். ஸோ இன்னும் ரிசீவ் பண்ணும்போது அதிகமாக ட்ரெயின் தான் மேபி வரும். அப்படி வரும்போது ஃபுல்லாக ரிசீவ் பண்ணவும் இன்னும் நிறையா வந்து மேலே போகுமா ஐஆர்சிடிசி ஷேரு. இது வந்து கரெக்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத டெக்னிக்கல் வைஸாக நம்ம பார்ப்போம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க நியூஸில் ஒரு அவுட்லுக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வைஸில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இவங்க ஐஆர்டிசியில் ஆக்கிற இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்கெட்ஸ் ஃபார் ட்ரெயின்ஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி த்ரூ ஐஆர்சிடி. அவங்களுக்கு தெரியும், வெப்சைட்டில் தான் உங்களுக்கு பண்ண முடியும், நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. டிக்கெட்டிங் பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட்டட் அரவுண்ட் 12.4% இன் டோட்டல் ரெவென்யூ ஆஃப் ஐஆர்சிடிசி. டிக்கெட் பிஸ்னஸை மட்டும் கிட்டத்தட்ட 12.4% வந்து இவங்க ஐஆர்சிடிசி வந்து அந்த ரெவென்யூவில் வந்து பங்களிக்குதுன்றாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் டு கான்ட்ரிபியூட் 26% டோட்டல் ரெவென்யூ எஃப்ஐ ஃபினான்ஷியல் 20 26% வந்து இந்த டிக்கெட்டிங்கே வந்து இதில் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைன் மே அப்பர் சர்க்யூட் இன்னைக்கு மாட்டுச்சு. இந்த ஸ்டாக் கலெக்டட் அரவுண்ட் 58% இன் த பாஸ்ட் மந்த் ஃப்ரம் இட்ஸ் ஹை சின் இட்ஸ் பிப்ரவரி டியூ டு கோவிட் கிரீசிஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்லா ஒரு அப் ட்ரெண்டுங்க, ஒரு ஷார்ட் டேர்மில் அதிகமாக வந்து ப்ராஃபிட் கொடுத்த ஸ்டாக்னே சொல்லலாம். ஐபிஓவில் இன்ட்ரடியூஸ் ஆனபோதே டபுள் த ப்ராஃபிட், அதுக்கப்புறமே வேகமாக 600 சில்லரையில் தான் ஓப்பனே க்ளோஸ் ஆச்சு. ஐ மீன் ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன், அந்த லிஸ்டட் டேட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் பேயில் 1.5 மந்த்ஸ்லேயே வந்து 1000 ரூபாய்க்கு மேலே, 1500 ரூபாய்க்கு மேலே வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இப்போ வந்து அகெயின் கம்மிங் பேக் டு த, அப்புறம் ஒரு லோ வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கன்சால்டேஷன் மோடில் இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பாருங்கள், டுடே இட்ஸ் வாஸ் கோட்டிங் அரவுண்ட் 1302 அப் டு 62 ரூபா ஆர் 5% அந்த பிஎஸ்சி ஃபைன். ஸோ கேட்டரிங் பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட்டட் 55% இந்த FY19 ரெவன்யூ ஆஃப் ஐஆர்சிடிஸ்ப்பா. 55% இதில் ரெவன்யூவில் வந்து டிக்கெட்டிங் பிஸ்னஸ் மட்டும், சாரி கேட்டரிங் பிஸ்னஸ் மட்டும் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டூரிசம் வந்து 23.5% ஃபைன். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் கம்பெனி ரிப்போர்ட், இவங்க இந்த பிரபுதாஸ் இந்த இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் கம்பெனி டு ரிப்போர்ட் ஏ 17.6% சீக்வென்டியல் டிக்ளைன் இந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த கேப் டவுன் இந்த லாக்டவுன் பீரியடில் எதுவுமே இந்த ட்ரெயின்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தால இவங்களோட பிஸ்னஸ் வந்து அடி வாங்கியிருக்கும். அந்த டைமில் லாஸ் தான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், அதை வந்து மேபி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. யூ வில் சி. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, பட் ஐஆர்சிடிசி இஸ் அ டெப் ஃப்ரீ அந்த at cash balance of around 1160 crore as of December 2019. ஸோ டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, எப்படி டெப்ட் இருக்கும் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆச்சே. ஸோ ஆல்வேஸ் ரயில்வேன்றது உங்களுக்கு தெரியும், சீப்பஸ்ட் மோட் ஆஃப் அந்த ஃபாஸ்டஸ்ட் அஸ் வெல் அஸ் சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதனால் கண்டிப்பாக வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ டெக்னிக்கல் போயிடலாம் நம்ம. ஸோ இந்த ஸ்டாக் கூட நான் வந்து டெய்லி ட்ரெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்லேருந்து ஒரு நல்ல ஒரு 1-2-3 நாள் ஒரு 2 வாரத்தில் நல்லா ஒரு பீக் போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஒரு சைட் வேலை இருந்தது. ஓகே. ஸோ பீக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகினதுலேருந்தே ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் ஓப்பன் ஆகிட்டு ஹை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்விங்கில் 944 ரூபா போயிட்டு அதுக்கப்புறம் சைட் வே. ஓகே, நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடம் வந்து கன்சால்டேஷன் மோட், அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த ரேஞ்ச் தான். ஸோ அக்யூமுலேஷன் ஃபேஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒன் டைம்
ஸோ இங்கே கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் அ அக்யூமுலேஷன் ஃபேஸ். அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன். ஓகே, அக்யூமுலேஷன் ஃபேஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆன பிறகு வேகமாக இறங்கின ஸ்டாக்கு வேறு லெவலுங்க. 944 ரூபா அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1962 ஐ திங்க் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். வித்தின் எவ்வளோ மந்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணே மாதத்தில் வந்து டபுள் த ரிட்டர்ன்ஸு வேறு லெவல். 1 லேக் நீங்கள் வந்து இதில் ஐஆர்சிடிஸில் ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மார்ச்சில் புக் பண்ணுறா இருந்தால் அப்படியே 2 லேக்ஸாக வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, நல்ல ஷார்ட் டைமில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸு. அதுக்கப்புறம் எவ்வளோ ரீட்ரஸ் ஆச்சோ இந்த கொரோனா க்ரைசிஸில் வேகமாக இறங்கி ஆச்சு தள்ளிட்டு கொண்டு வந்துட்டாங்க. மேபி இந்த ரேஞ்சில் வாங்கினவங்க வந்து நல்ல ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும். இந்த லோவை இப்போ நிறைய பேர் கூட ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. 7500 வந்து நாங்கள் விட்டுட்டோம், இப்போ மார்க்கெட் அகைன் 6200 பொறுத்து கூட அந்த சிக்னல் மேபி கொடுத்துட்ருக்கு. வி வில் சி. அது நிஃப்டி அனலிசிஸில் நம்ம வீக்லி ட்ரெண்டு பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இந்த க்ரைசிஸ் வந்து மார்க்கெட் இறங்கிச்சுன்னா நல்ல ஸ்டாக்கு நிறைய ஸ்டாக்லாம் வந்து நல்ல சீப்பான ப்ரைஸில் வந்து கிடைக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓவர் சோல் ரீஜனில் போய் நீங்கள் ஓவர் பாத் ரீஜனில் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இறங்கும் போது வாங்கினது வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல கம்பெனி வந்து சீப்பான ப்ரைஸில் கிடைக்கிறதுனா எப்படி இருக்கும். ஒரு நல்ல கம்பெனி ஃபேரான நிறைய பெரிய ப்ரைஸில் கிடைக்கிறதோட ஒரு நல்ல கம்பெனி வந்து சீப்பான ப்ரைஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, இது அடிக்கடிக்கெலாம் வராது கிராஷ்லாம், ஆனால் இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டில் வேகமாக வந்து எவ்வளோ தூரம் ரீட்ரேஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா 50% அந்த ஃபிபொனாக்கி போட்டால் தெரியும். நம்ம இங்கே ஒரு ட்ரெண்டை வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகே, நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ப்ரைம், ஏன்னா அது டெய்லி கேனல் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கனால வந்து ரொம்ப பெருசாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் இதை வச்சு நான் பண்ணுறேன், ட்ரெண்டை வந்து ட்ரா பண்ணியாச்சா. இப்போ வந்து இந்த ரேஞ்ச் வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஐஆர்சிடிஸ் இருக்குது. எந்த ரேஞ்சுனா இந்த ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்ச் ஓகே. ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1534 1534 கிட்ட வச்சுக்கிங்களா ரவுண்டா. ஸோ கரண்ட் ரேட்டில் இருந்து கரண்ட் ரேட் என்ன உங்களுக்கு இப்போ 1200 கிட்ட இருக்குல்ல. ஏன்னா இப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா இந்த ஸ்டாக் ஓவர் போயிட்டு அகெயின் வந்து கம்மிங் டவுன், அதுக்கப்புறம் ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ஃபிபொனாக்கி போட்டால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து நான் ட்ரெண்டு ட்ராப் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது லோ வந்து கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் டெஸ்ட் பண்ணிட்டு அகெயின் திரும்புது. ஸோ சப்போஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தால் மார்க்கெட் இறங்கிச்சுன்னா அகெயின் இன்னும் சீப்பாக கூட கிடைக்கும். அதனால் இப்போ வந்து இதை டம்ப் பண்ணாதீங்க. இப்போ வந்து மார்க்கெட் ரயில்வே வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து மார்க்கெட் வந்து திரும்பிடும், இது வந்து நல்லா ப்ரைஸ் போகும். இப்போ இந்த ரேட்டில் வந்து 1500 மேலே வந்து ஐஆர்சிடிசி போனால் ஒரு ஜாக்பாட் வந்து வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும். அதனால் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது முன்னே வந்து ட்ரெண்டுக்குள்ளே தான் இருக்காது, இன்னும் பிரேக் அவுட் ஆகி மேலே போகல. இது நீங்கள் கனெக்ட் பண்ணால் அந்த மைனர் ட்ரெண்டு கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு தான் இது இருக்குல்ல. ஸோ இந்த ட்ரெண்டு ஒரு மைனர் ட்ரெண்டு, மேபி இதை டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு டோஜி மாதிரியோ அதை ஒரு சும்மா ப்ரைஸ் ரிஜெக்ஷன் மாதிரியோ கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அகெயின் கீழே வந்ததுன்னா வச்சிங்களா அந்த அப்பர் சர்க்கியூட்லாம் என்ன தான் மார்க்கெட் இப்போ மார்க்கெட் சப்போர்ட் ஆகும், இது ட்ரெண்டு வந்து இது டவுன் ட்ரெண்ட். ஓகே, அதனால் வந்து இந்த ஸ்டாக்கில் இப்போத்திக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா மேஜர் சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. சாரி, மேஜர் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல இங்கே வந்து சப்போர்ட். ஓகே, இப்போ கீழே இறங்கும் போது சொல்கிறேன். ஸோ 900 சம்திங்கில் இருக்குது வச்சிக்கங்களேன், 950 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ மேபி வந்து கம்மி ஆச்சுன்னா இன்னும் நல்லா சீப்பாக கிடைக்கும், நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மானிட்டர் பண்ணிக்கிங்க. நல்ல ஸ்டாக்கு தான், ஏன்னா வந்து காம்படிஷனே இல்லை, நல்லா வந்து உங்களுக்கு ஒரு தெரியும். நல்லா பார்த்துக்குங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம தமிழ் நிஃப்டி அனலைசர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.